தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வர வாய்ப்புள்ளது என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த கட்சியின் உரிமை மீட்பு மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் பொருட்காட்சி தேடலில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். மாநாட்டில் பேசிய ஸ்டாலின், சிறுபான்மையினருக்கு திமுக என்றும் துணை நிற்கும் என்றார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் வர வாய்ப்புள்ளது என்றும் ஸ்டாலின் அப்போது தெரிவித்துள்ளார். ஒரு பக்கத்தில் அந்த கட்சிக்கு சின்னம் இருக்குமா, பொதுச் செயலாளர் பொறுப்பு நடக்குமா, துணை செயலாளர் பொறுப்பு முட்டிக்கிட்டு இருக்குமா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உட்கட்சி தான் அந்த பிரச்சனைக்கு நாங்க போக விரும்பின, அது தேர்தல் ஆணையம் அல்லது நீதிமன்றம் தரக்கூடிய பிரச்சனை. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே, ஏன் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதேபோல மாநாட்டில் பேசிய திருநாவுக்கரசர், ஷரியத் சட்டத்திற்கு எதிராக பொது சிவில் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து மோடியால் நிறைவேற்ற முடியாது என்றார். ஷரியத் சட்டத்தின் மூலமாக, பர்சனல் லா மூலமாக தரப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று பிஜேபி சொல்லுகிற இந்த முழக்கம், நான் ஆட்சிக்கு வந்தவுடனே 15 நாட்களுக்குள்ளாக 15 லட்சம் உங்கள் வங்கிகளிலே வரும் என்று மோடி சொல்லி எப்படி ஏமாற்றினாரோ அதுபோல இன்னொரு ஏமாற்ற கோஷமே தவிர, காங்கிரஸ் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கடைசியாக இருக்கும் வரை கூட நிச்சயமாக பிஜேபியாலே பாராளுமன்றத்திலே இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது, திராவிட முன்னேற்ற கழகமும் அனுமதிக்காது. தொடர்ந்து பேசிய காதர் மொய்தீன், திமுக உடனான கூட்டணியில் தொடர்வதாக கூறினார். 5 மாநில தேர்தல்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் அகற்றப்பட்டுள்ளனர் என்றும், தமிழகத்திற்கு இது எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார். 5 மாநிலங்களிலே 2 மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆக 5 மாநிலங்களும் ஒன்று போல்தான் நடந்திருக்கிறது. ஆட்சியிலே உள்ளவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள், ஆட்சியில் இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது போல் தெரிகிறது. ஆக அங்கு என்ன நடக்கிறதோ அது இங்குதான் நடக்க முடியும். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.